ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அமிர்தராஜ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது குறை சொல்லுதல். மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதை விளக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. ஒரு ஓவிய கண்காட்சி ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்துச்சான். மிகப்பெரிய மனிதர்களுடைய, அதாவது ஆர்டிஸ்டினுடைய ஓவியங்களெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்போ மக்கள் எல்லாம் வந்து அந்த ஓவியங்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு புதியதாக திருமணமான ஒரு தம்பதி, ஒரு ஆண் பெண், கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ரெண்டு பேரும் அந்த ஓவியங்களை பார்த்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து எல்லா ஓவியங்களையும் குறை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள். பார்த்து கொண்டு எல்லா ஓவியங்களையும் குறை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியாக ஒரு ஓவியத்திற்கு முன்னாடி வருகின்றார்கள். வந்து ரெண்டு பேருமே அந்த ஓவியத்திற்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த ஓவியத்தை பார்த்து இந்த ஓவியமும் சரியில்லை என்று சொன்னார்கள். அப்போது அந்த படத்தை வரைந்த ஓவியர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய ஓவியம் இல்லாமல் முகம் பார்க்குற கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்னதுமே அவங்க ரெண்டு பேருமே குடுகுடுன்னு ஓடியே போயிட்டாங்க. அப்போ குறைகள் என்பது நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்களை தவிர மற்றவர்களிடம் இருப்பது அல்ல என்று இந்த சிறு கதையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.